வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஏபி கார்டனிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் செடி பசலி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பசலி செடி வந்து எங்கள் தோட்டத்திலே இருக்குது பாருங்கள். இப்போ எங்கள் தோட்டத்திலே பறித்து நம்ம போயிட்டு சாம்பார் வைக்கலாம். இதுக்கு வந்து சிலோன் பசலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ வாங்க நம்ம பசலி பறிக்கலாம். நம்ம தோட்டத்திலேருந்து இப்போ செடி இப்போ பசலி பறிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ இதை நல்லா கழுவிட்டு நம்ம எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பசலி தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பருப்பு சாம்பார் கீரை சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். செடி பசலி, அடுத்து பார்த்திங்கன்னா பெருங்காயப்பொடி, மிளகாய் பொடி, உப்பு, சாம்பார் தூள், கடுகு, சீரகம், வெந்தயம், வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் சாம்பார் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி, ஒரு சின்ன கப்புக்கு தேங்காய் திருவல், அப்புறம் ஒரு நாலஞ்சு பூண்டு நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கீரையெல்லாம் எப்போ செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அந்த மாதிரி இதில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கோம். ஒன்று ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். இந்த கீரை பறித்து வச்ச கீரையும் நறுக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பூண்டு, வெங்காயம், தக்காளி இதுங்களை போட்டு நல்ல செங் கலரில் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் கீரை போடணும். சரி, வாங்க நம்ம இப்போ வதக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு நறுக்கின பூண்டு போட்டுக்கலாம். இன்றைக்கில் வாங்க, அடுத்து நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இவ்வளோ வதங்கினா போதும். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம். பொதுவாக கீரைக்கு லாஸ்ட்டு தான் உப்பு சேர்க்கணும். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த தக்காளி வதங்குற நேரத்தில் நம்ம போயிட்டு இந்த கீரையெல்லாம் நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். பொடிச்சு பொடிச்சா ஆஞ்சு நறுக்கி எடுத்துடலாம். தக்காளி வதங்கிருச்சு. தக்காளி வதங்கினோன்னு நம்ம அவிச்சு வச்சுருந்தோம்ல பருப்பு, அந்த பருப்பும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கட்டியாக வைக்கிறனாலும் வச்சுக்கோங்க. எனக்கு இவ்வளோ தண்ணி தேவைப்பட்டது. தண்ணி சேர்த்து நான் இப்போ கொதிக்க விட்டுருக்கேன். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கீரையை சேர்த்துக்கிடலாம். அதேமாதிரி இந்த அடுப்பில் பாருங்கள், இதில் எனக்கு தாளிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வெந்தயம், கடுகு, சீரகம், வெங்காயம் இவ்வளவும் இவ்வளவும் போட்டு தாளிச்சு வச்சுருக்கோம். இது வந்து இப்போ அந்த கீரை கொதித்த உடனே இதை தூக்கி அதில் ஊற்றி கிண்டி விட்டுறணும். லாஸ்ட்டு தேங்காய் திருவதில் எடுத்து போட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து வாங்க கீரையை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்ததுக்கு பிறகு நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த கீரை வந்து டக்குன்னு நல்லா குழஞ்சி போயிடும். இது இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம தைரியமாக கொடுக்கலாம். ஏன்னா சீக்கிரமாக செரிமானம் ஆயிரும். இந்த முருங்கைக்கீரை மாதிரி செரிமானம் ஆகாமலாம் இருக்காது. அதனால் இந்த கீரை எப்போ நம்ம தைரியமாக சேர்த்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது நல்ல நீர் சத்து உள்ள ஒரு கீரை. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது ரெண்டு கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். சாம்பார் நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து அதோட கலந்துட்டு தேங்காய் திருவலையும் போட்டு நம்ம இறக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி தான் தாளிச்சிருக்கோம். அதனால் இப்போ தாளித்தது வந்து எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். நம்ம தேங்காய் திருவில் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். ஓகேப்பா.